எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்படி ரெண்டு கையளவு நான் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு நான் ஒரு 50 கிராமுக்கும் கம்மியாக நான் இது 100 கிராம் இருக்கும், இது 50 கிராமுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு. இப்போ நீங்கள் டிஃபன் சாம்பாருக்கு அதிகமாக பருப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். துவரம் பருப்பு இப்போ நல்லா நான் கழுவி எடுத்துருக்கேன். தேவையான அளவு ஒரு டம்ளர் ஊற்றிருக்குறோம், ரெண்டாவது டம்ளர், இன்னொரு இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 5-6 பல் இருக்கும், தக்காளி ஒரு பெரிய தக்காளி நான் ஆட் பண்ணுறேன், சீரகம் கொஞ்சோண்டு சீரகம், நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ 1 விசில் அல்லது 2 விசில் ரொம்ப வைக்காதீங்க, அது ரொம்ப ஒரு மாதிரி குழு குழுன்னு நல்லா இருக்காது. ஒரு விசில் என்னுடையது 1 விசில்ல நல்லா வந்துடும். இதுக்கு என்ன விருப்பம் இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஒரு இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நான் மல்லி கலந்துக்கிடுதேன். 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நமக்கு கடலைப்பருப்பு கலந்துக்கோங்க, கொஞ்சமாக மிளகு இந்த மாதிரி, சீரகம் 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் கலந்துக்கோங்க, 1/2 டீஸ்பூனுக்கு, 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் கலந்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். 4-5 வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் கலந்துக்கோங்க, கொஞ்சமாக, கொஞ்சோண்டு தேங்காய் இந்த மாதிரி 2 கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வாசனை வரும்படி இந்த மாதிரி வறுபட்டால் போதும். இப்போ கலருக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், காஷ்மீரி வத்தல் சேர்த்துக்கிடலாம். நான் கலருக்காக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு கலந்துக்கிட போகிறேன், கொஞ்சோண்டு சில்லி பவுடர். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கக்கூடாது. கொஞ்சமாக காய பவுடர் லாஸ்டில், இந்த சூட்டுலேயே அந்த வாசம், இந்த மசாலா நல்லா ஆறின உடனே மிக்சரில் நல்லா தண்ணி விட்டு இப்படி நீங்கள் பவுடராக செய்து, எண்ணெய் போடாமல் பவுடராக செய்து வச்சுக்கிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு டிஃபன் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம், நம்ம லஞ்ச் சாம்பாருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிடுவோம், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 2 டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிடணும். 1 விசில் தான் என்னுடைய இதில், நல்லா இந்த மாதிரி வெந்துடும், உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது. தக்காளியை லைட்டாக நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சமாக காய்கறி வெட்டி வச்சுருக்கிறேன். இது 1 கத்தரிக்காய், கொஞ்சோண்டு சுரைக்காய், இது பூசணிக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய் இருந்தால் நல்லாயிருக்கும். வெறும் பூசணிக்காய் கூட நீங்கள் போட்டு செய்யலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 முருங்கைக்காயோட கலந்து, எனக்கு இன்றைக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, நான் கூட கொஞ்சம் அதிகமாக தான் காய்கறி வச்சுருக்கிறேன், நீங்கள் குறைவாக கூட கத்திரிக்காய் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். பூசணிக்காய் குறைவாக கூட போட்டுக்கிடலாம், அவ்வளோ போதும். நம்ம கொத்தமல்லி தலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலையை நீங்கள் கலந்துக்கிடணும். 1 டீஸ்பூன், அதாவது நீங்கள் எவ்வளோ மசாலா கலப்பீங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் கலந்துக்கோங்க. நான் இந்த அரைச்ச மசாலா 2 டைமுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம வச்சுருவோம். 1 டீஸ்பூனுக்கு 3 டீஸ்பூன் நான் கலந்துருக்கேன் புளி, 1 சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி. இப்போ நம்ம அதை கரைச்சி ஆட்டிப்போம். நம்ம புளி தண்ணி கலந்துக்கிடுவோம், அளவு தண்ணி. இப்போ நீங்கள் இதெல்லாம் கலந்து 1 விசில் அல்லது 1 விசில் வைக்காமலே கூட நீங்கள் கொதிக்க விடலாம். அந்த மாதிரி தேவையான அளவு உப்பு எல்லாமே நீங்கள் கலந்து 1 விசில் வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி
இருக்கும் இப்போ தண்ணி எல்லாம் ஒண்ணும் ஆட் பண்ண வேண்டாம் கரெக்ட்டா எல்லாம் இருக்கு இப்போ நம்ம தாளிச்சிரலாம் டேஸ்ட் உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஸ்டேஜ்ல நீங்க இந்த பூசணிக்காய் கத்திரிக்காய் நல்லா மசிச்சு விடணும்னா விட்டுக்கோங்க ஒரு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும் இப்போ நானே கொஞ்சமா கொஞ்சம் வெல்லம் அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க லஞ்ச் சாம்பாருக்கு இந்த மாதிரி நீங்க வெல்லம் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பெருஞ்சீரகமும் குறைவா கலந்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சோம் நான் ஓரளவு எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுருக்கேன் கத்திரிக்காயையும் பூசணிக்காயையும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோ கொஞ்சமா கடுகு பொரியும் போது கடுகு பொரியும் போது கொஞ்சமா பெருஞ்சீரகம் கொஞ்சமா ஒரு பிஞ்சு ஒரு வத்தல் வெங்காயம் வெங்காயம் போடாட்டா கூட பரவாயில்ல நல்லா பொருந்தி வாசனைக்காக நான் கரைச்சி கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் நிறையா நம்ம இங்கே அந்த மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும் வெஜிடபிள்லாம் நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா ஒரு திக் வெல்லம் போட்டவுடனே நீங்கள் லைட்டாக கொதிக்க வச்சுக்கிடலாம் ஏன்னா கொதிக்க வச்சா இன்னொரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சாம்பார் இட்லிக்கு வடைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ